ஃபுட்டு சமையலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் அரை கிலோ அரிசிக்கு பிரியாணி அரிசிக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் பிரியாணி செய்யலாம் வாங்க. ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடு வரட்டும். சூடு வந்ததும் நம்ம எண்ணெய் நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ பாத்திரம் சூடு வந்துருச்சு. நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். நெய் பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ நான் சின்ன சின்ன பட்டையாக 3 பட்டை 3 கிராம் 2 கிராம்பு 3 ஏலக்காய் கொஞ்சம் பெருஞ்சீரகம் எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம இது சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பும் வெடிச்சிடுச்சு. கலரில் வர்ற வரைக்கும் வதக்கிடணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ நான் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிடலாம். இந்த பச்சை வாசனை போன வரைக்கும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். இப்போ நான் இதுலேயே மல்லி புதினா கம்ப இலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. தக்காளி 3 தக்காளி பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி அரை வேக்காடு வெந்துருச்சு. நான் இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு வைக்கணும். நம்ம இதுலேயே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுணும். இப்போ நான் ஒரு 200 கிராம் தயிர் எடுத்துருக்குறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுணும். லெமன் அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதிலே சேர்த்துக்கலாம். நான் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து இதிலே வதக்கிடலாம். தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து வதக்கிட்டா நான் இப்போ ஒரு 8 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறேன். இதையும் அரைச்சி அதிலே சேர்த்துக்கலாம். இப்போ நான் முந்திரி பருப்பு அரைச்சி இதிலே சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடணும். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் லெக் பீஸும் வாங்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிடணும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிட்டு வைங்க. இப்போ கறி ஓரளவு வெந்துருச்சு, மசாலாவும் அதில் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான 1/2 கிலோ ரைஸ் எடுத்துருக்குறேன். அதுக்கு தேவையான தண்ணி ஒரு 750 ml சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொதி வரட்டும். நாம் ரைஸை சேர்த்துக்கலாம் இல்லை. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பத்தல, அதனால நான் இன்னும் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதி வரட்டும். நம்ம ஒரு மூடி போட்டுருவோம். இப்போ தண்ணி கொதி வந்துருச்சு. நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். உப்பெல்லாம் சரியாக இருக்கு. நம்ம 1/2 கிலோ அரிசி எடுத்து நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சோடனே நம்ம தம்மில் போட்டுடலாம். இது தம்மு பிரியாணி, இது வடி பிரியாணி கிடையாது. இது தம்மு பிரியாணி. மசாலாலாம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து கொதி வரட்டும். நல்லா கொதிக்குது. ஒரு 1 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம தம்மில் போட்டுடலாம். இப்போ தம்மில் போடுற பதம் வந்துருச்சு. இப்போ நான் தம் போட்டுறேன். அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு கனமான பாத்திரத்தில் ஒரு தண்ணியை வச்சு இது மேலே தூக்கி வச்சுருவோம். நம்ம இந்த பாத்திரத்து மேலே, பிரியாணி பாத்திரத்து மேலே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்.
நம்ம பரட்டி விட்டுடலாம். ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம இறக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம திருப்பியும் தம்பில் போட்டுடலாம். இப்போ நம்ம சாதம் ரெடியாக இருக்கும். பார்த்துடலாம் வாங்க. சாதம் ரெடியாகிடுச்சு. இதுதான் தம்மு பிரியாணி. எப்படி இருக்கு பாருங்க. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா உதிரி உதிரியாக இருக்கு பாருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பச்சை கொத்தமல்லி தலையை இதில் சேர்த்து நம்ம 1 நிமிஷம் மூடி வச்சுருவோம். இப்போ சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது தம்மு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அடுத்த தடவை நான் வடி பிரியாணி போட்டு செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பிரியாணி எப்படி சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இது நம்ம முந்திரி பருப்பெல்லாம் அரைச்சி ஊற்றுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஆறுனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னா கொஞ்சம் சூடாக வைக்கிறேன். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.